நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போனால், நம்மளோட இந்தியா சர்வில் வந்து இந்த போலிக் இந்தியா சொல்லிட்டு ஒரு டோர்மெண்ட் நடக்குது. அந்த டோர்மெண்ட்டுக்காக பார்த்தா நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் தராங்க. அது என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இன்குபேட்டர் மண்டல், அப்புறம் வந்து டைமண்டல் மண்டல், அப்புறம் பார்த்தா நிறைய அந்த டைமண்ட் ரவர்ஸ்லாம் தராங்க. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிளைம் பண்ண சொல்லி தான் பார்க்கணும். எல்லாமே வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான். அதனால் நம்ம வந்து எப்படி கிளைம் பண்ண சொல்லி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து வீடியோ போட நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லிங்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க நம்ம வந்து வீடியோவில் போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னா, அந்த ப்ரோலிக் இந்தியா அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அந்த ஈவெண்ட் பேஜில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ரிவர்ஸ்லாம் தரலாம் சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து உள்ளார வந்துட்டோம். இப்போ வந்து சென்டரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மேட்ச் டே ஒன், மேட்ச் டே டூ அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா மேட்ச் டே சிக்ஸ் வரையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் எந்தெந்த டீம் வந்து வின் பண்ண சொல்லிட்டு நம்மளை வந்து சூஸ் பண்ண சொல்லிடுறாங்க. நம்ம வந்து பார்த்தா டே ஒனில் போயிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து எந்த டீம் வந்து வின் பண்ண நினைக்கிறோமோ அந்த டீம் வந்து சூஸ் பண்ணுவோம். டே டூவில் போயிட்டு பார்த்தோம்னா வந்து ரெண்டாம் நாள் வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணணும் நினைக்கிறமோ அந்த டீம் பார்த்தா வந்து சூஸ் பண்ணோம். இதுமே பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஆறு நாள் கொடுத்துருக்காங்க. ஆறு நாள் வந்து பார்த்தோன்னா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எந்தெந்த டீம் வந்து வின் பண்ணுமோ அந்த டீம் வந்து பார்த்தா வந்து சூஸ் பண்ணணும். இப்படி சூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா வந்து சூஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணாலோ இல்லை நல்லா வந்து விளையாடாலோ நம்மளுக்கு பார்த்தோன்னா அதிக பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி அதிக பாயிண்ட்ஸ் கொடுத்தா நம்ம வந்து இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தா ஒரு ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க. நம்ம வந்து எல்லா ரிவார்ட்ஸையும் பார்த்தலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் டேக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த சாமனை மெயில் பண்டல், இது வந்து பார்த்தா இன்குபேட்டர் மண்டல் தான் மெயில் பண்டல் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து லூட் பாக்ஸ் ஸ்கின், அப்புறம் வந்து டைமண்ட் வச்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து டே டூக்கு பார்த்தலாம். டே டூக்கு பார்த்தோன்னா அதுக்கான ஃபீமேல் பண்டல், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த பேக் ஸ்கின், அப்புறம் வந்து பார்த்தோன்னா டைமண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. வந்து டே த்ரீக்கு பார்த்தலாம். டே த்ரீக்கு பார்த்தோன்னா இது ஒரு இன்குபேட்டர், இது வந்து வேறு இன்குபேட்டர். இது பார்த்தோம்னா ஸ்டார்ஸ் கிறிஸ்டல் பண்டல் சொல்லி கொடுத்துறாங்க. இது மேல் பண்டில் பேஷல் ஸ்கின், அப்புறம் வந்து டைமண்ட் வச்சு கொடுத்துறாங்க. இப்போ வந்து டே ஃபோருக்கு பார்த்தலாம். இப்போ இதில் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு இன்குபேட்டர் ஃபீமேல் பண்டல், அப்புறம் வந்து அந்த ஸ்கேட் போர்ட் ஸ்கின், அப்புறம் வந்து டைமண்ட் வச்சு கொடுத்துறாங்க. இப்போ வந்து டே ஃபைவ் பார்த்தலாம். இதில் வந்து பார்த்தா நம்ம வந்து மேஜிக் புக்கான ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம சொல்ல வந்து மேஜிக் ஸ்டோரில் இதாக தெரியல, ஆனால் மற்ற எல்லா சொல்லி பார்த்தோன்னா இது மேஜிக் ஸ்டோரில் பார்த்தோன்னா இதாக இருக்கும். இது வந்து மேஜிக் பண்டல். இப்போ வந்து டே சிக்ஸில் பார்த்தோம்னா இப்போ பார்த்தாலும் மேஜிக் பண்டல், அதுக்கான ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேரஸ் ஸ்கின், அப்புறம் பார்த்தா டைமண்ட் ரயில் வச்சு பார்த்தோன்னா வந்து எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தோன்னா டயர் ஒன், டயர் டூ, டயர் த்ரீ சொல்லிட்டு பிடிச்சி பிடிச்சி கொடுத்துறாங்க. இப்போ இதில் டயர் ஒனில் பார்த்தா வந்து இன்குபேட்டர் பண்டல்ஸ், அப்புறம் வந்து மேஜிக் பண்டல்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. நம்ம வந்து டயர் டூவில் பார்த்தா பேக் ஸ்கின்ஸ், அப்புறம் வந்து லூட் பாக்ஸ் ஸ்கின்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. டயர் த்ரீல பார்த்தா வந்து எல்லாத்துமே வந்து இந்த டைமண்ட் ரயில் வச்சு தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுனா இப்போ வந்து காட்ட பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபோர்த் பாயிண்ட்டை பாருங்கள். ஃபோர்த் பாயிண்ட்டில் பார்த்தோன்னா வந்து டாப் த்ரீ வின்ஸ் டயர் ஒன் ப்ரைஸஸ், டாப் ஒன் பர்சன்டேஜ் வின்ஸ் டயர் டூ ப்ரைஸஸ் சொல்லிட்டு கொடுத்துறாங்கல்ல. இதுக்குன்னு அர்த்தம் நம்ம வந்து டாப் த்ரீக்குள்ளே பார்த்தோம்னா பாயிண்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தா நம்ம டாப் த்ரீக்குள்ளே வந்தால் டயர் ஒன் ப்ரைஸஸ், அதாவது நம்ம பார்த்தா அந்த இன்குபேட்டர் பட்டெல்லாம் கொடுத்துருந்தா அது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து டாப் ஒன் பர்சன்டேஜ் வின்ஸ் டயர் டூ ப்ரைஸஸ் கொடுத்துருவாங்கல்ல. அதுக்குன்னு அர்த்தம்னா நம்ம செலக்ட் பண்ண டீம் பார்த்தோம்னா டாப் ஒன் பர்சன்டேஜ்க்குள்ள வந்தால் நமக்கு வந்து டயர் டூ ப்ரைஸஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் பாருங்கள் டயர் டூவில் வந்து இந்த லூட் பாக்ஸ் ஸ்கின் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ண டீம் பார்த்தோம்னா இந்த டாப் ஒன் பர்சன்டேஜ்க்குள்ள வந்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் இயர் பார்த்தா அந்த லூட் பாக்ஸ் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்து வந்து டாப் த்ரீல பார்த்தா நமக்கு வந்து எல்லாத்துமே எல்லா டீமுமே பார்த்தா வந்து டைமண்ட் வச்சு தராங்க. அது வந்து நமக்கு எந்த டாஸ்க்கும் வந்து நார்மலாகவே அப்படியே கிடைக்கும் போல. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பாயிண்ட்ஸ் ஏதாவது பார்த்தா நம்ம வந்து ரெடிமிஷன் பண்ணி பார்த்தா பாயிண்ட்ஸ் ஏதாவது அது எப்படி சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ மேலே ரைட் சைடில் பார்த்தோன்னா வந்து பவர் அப் ரெடிமிஷன் சொல்லுற ஆப்ஷன் இதில், இப்போ வந்து அதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ இது வந்து எப்படின்னா தினமும் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கணும். லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது பார்த்தோன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து ரெடிம் கொடுத்துருவாங்க. அந்த ரெடிம் கூட என்ன வந்து போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படி அதிக பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சா பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த டாப் த்ரீக்குள்ள வரதுக்கு அதிக வாய்ப்புடுது. அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து இதில் கொடுத்து அந்த பண்டஸ்லாம் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு சொல்லலாம். அதுக்காக தான் பார்த்தா அந்த ரெடிமிஷன் ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து இந்த டீம்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ண சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மேட்ச் டே ஒன்று சொல்லிட்டு கொடுத்தோம், அதுக்கு வந்தாலாம். இப்போ அதில் பார்த்தா வந்து கேப்டன், பிளேயர் டூ, பிளேயர் த்ரீ, பிளேயர் ஃபோர், பிளேயர் ஃபைவ், பிளேயர் சிக்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தா ஃபஸ்ட் வந்து கேப்டன் சொல்லிட்டு கேட்டாங்களே அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தா எந்த டீம் வந்து வின் பண்ணுவோம் அதை வந்து சூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்த்தா அந்த ஃபஸ்ட்டில் கொடுத்து ஒரு கேப்டன் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தா வந்து இந்த ப்ரோ லீக் டோர்னமெண்ட் வந்து எந்த டீமெலாம் விளையாடும் அதெல்லாம் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது வந்து டோட்டல் கேம் மட்டும் தான் நான் வந்து இப்போ டோட்டல் கேம் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். நான் வந்து சும்மா செலக்ட் பண்ணி கட்டுறேன். உங்களுக்கு வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணணும் நினைக்கிறீங்க அந்த டீம் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தா நம்ம வந்து டோட்டல் கேமில் வந்து விளையாட போகிற நாலு பிளேயர்ஸோட பேர் கொடுத்துறாங்க. நம்ம வந்து எந்த பிளேயர் வந்து பார்த்தோம்னா நல்லா விளையாடுவோம், எந்த பிளேயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த பிளேயர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எந்த பிளேயர் வந்து நல்லா விளையாட தோணுதோ அந்த பிளேயர் வந்து சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டில் கொடுத்த பிளேயர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். அது வந்து யாரும் தெரியுது எனக்கு. சும்மா செலக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தா உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டினா அவ்வளோதான். இப்போ வந்து பிளேயர் டூன்னு சொல்லி கொடுத்துறாங்க அதை சூஸ் பண்ணிடலாம். அதை செலக்ட் பண்ண பார்த்தா வந்து மறுபடியும் வந்து ரெண்டாவது பிளேயர்ஸில் வந்து எந்த டீம் வருமோ அதை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தா எந்த டீம் வந்து ரெண்டாவது பிளேஸில் வந்து நினைக்கிறோமோ அந்த டீம் வந்து செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த டீம் வந்து எந்த பிளேயர் வந்து நல்லா விளையாடுறோ அவரை வந்து செலக்ட் பண்ணும். இதுமே பார்த்தா வந்து பிளேயர் சிக்ஸ் வரையும் கொடுத்தாங்க. நம்ம பார்த்தா ஒரு பிளேயரும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து எந்த டீம் வின் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் பிளேயரையும் சூஸ் பண்ணி வைக்கணும். இப்படி தான் மொத்தம் ஆறு டே வரைக்கும் கொடுத்துறாங்க. ஆறு டேங்கு பார்த்தோம்னா இதுமே வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தா அவ்வளோதான். நம்மளுக்கு கிடையாது பாயிண்ட்ஸை பொறுத்து பார்த்தோம்னா எல்லா ரிவர்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த ப்ரோ லீக் டோர்னமெண்ட்டு. இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுனா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் வந்து மிஸ் பண்ண பார்க்கலாம்.
நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.